இந்த டீ கூட இந்த பகோடா சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். நான் காட்டுறேன், வெஜிடபிள் பகோடா நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெல்கம் டு எவரிஸ் குக்கிங் மெத்தட். வெஜிடபிள் பகோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு என்ன வெஜிடபிள் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பீன்ஸு ஒரு ஹாஃப் கப்பு, கேரட் ஒரு ஹாஃப் கப்பு, கேபேஜ் ஒரு ஹாஃப் கப் எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக, அப்போ அரை கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கால் கப்பு வந்து அரிசி மாவு, இந்த ரேஷியோவில் நீங்கள் போடுங்க. வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா காஷ்மீரி மிளகாய்த்தூள், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா, சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் அங்கிட்ட ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன், கோஸு, பீன்ஸு, ஒரு பெரிய வெங்காயம், கடலை மாவு, முக்கால் கப்பு தான் எடுத்திருக்கேன் நான் கடலை மாவு, ஒரு அரை கப்பு மைதா, கால் கப்பு அரிசி மாவு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சாப் பண்ணது. உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக உப்பு ஆட் பண்ணாதீங்க பகோடாக்கு, அப்புறமா ரொம்ப உப்பு கறிக்கும். எப்போவுமே எண்ணெயில் வறுக்கிற ஐட்டமுக்கெலாம் நீங்கள் பார்த்து போடுங்க உப்பு. கொஞ்சம் கறிக்கிற மாதிரி போட்டிங்கன்னா அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது சுருங்கும் இல்லையா, இன்னும் அதிகமாக கறிக்கும். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான நம்ம சப்பாத்தி மாவு அளவோட கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் பகோடா போடுற அளவுக்கு. கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எடுத்து பகோடா போடுற அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் இங்கே மல்லாட்டெண்ணெய் எடுத்திருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ போட்டு செக் பண்ணி பார்க்கலாம், எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா. ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க, மொத்தமாக போடாமல் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் பகோடா நல்லா முறுமுறுன்னு வரும். பொறுமையாக நிதானமாக வேக விடுங்க, ரொம்ப ஹையில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சலசலப்பெலாம் அடங்கிடுச்சு, எந்த ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்துடலாம் நம்ம. இன்னொரு பேட்ச் போட்டுக்கிறேன் நான். இந்த கேரட்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.
அவ்வளோதான், நம்மளுக்கு பகோடா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு வித்தியாசமாக வெஜிடபிள் பகோடா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.